கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த நாள் August 16 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம், 31 திருநாள், முலா நட்சத்திரம், தனுசு ராசி, ஏகாதசி திதி, வளர்பறை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். அதுலேயுமே கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம், சிதளவு, காலையில் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஏகாதசி திதினா பொதுவாகவே நம்ம பண்ண வேண்டியது 100% நிர்ஜலமாக உபவாசம் இருப்பது. ஒருவேளை உடம்பு அந்தளவுக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு உப்மா மாதிரி சாப்பிடலாம். அது முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை மட்டும் உப்புமா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஒரு வேளை இல்லை, என்னால் இருக்க முடியும், நான் வைராக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னா உபவாசம் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். லைஃப்பில் பலவிதமான சங்கடங்களை நிவர்த்தி பண்ண வைக்கும். முலா நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம். கேத்து என்ற நாள் பார்க்கும் பொழுது ஹஸ்த நட்சத்திரம் 2 பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்கும். மற்றவங்க மேலே டவுட் படக்கூடிய நேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வீட்டில் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையாத நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே. இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னு ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பொதுவாக நிவர்த்தியாகும். நல்ல ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாட்டு அல்லது மந்திர உபதேசங்கள் கேட்கும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள். சின்ன சின்ன தடை தாமதங்கள், தடை இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கணும், மற்றபடி பாதிப்புகள் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது கேத்து. 4ஆம் இடத்துல சந்திரன் 2 நட்சத்திரம், அதாவது கேத்து 4ஆம் இடத்தில் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொன்னால் உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது அது 7ஆம் வீடு. யாரெல்லாம் அமிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் வியாபாரங்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மருத்துவர்களாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் கூட கான்டாக்ட்ஸில் இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்கும். வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த்துன்னு சொல்கிறதோட உளவியல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். விஜயலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் எதையுமே அவசரப்படக்கூடாது. நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பிக்கை இழந்து எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் பெரிய சக்ஸஸ் கொடுக்காது. இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, ரசாயன துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆர்டர் வரும். யாரெல்லாம் வந்து கலைஞர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கூட வேலை செய்கிறவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் முலா நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோடைய நட்சத்திரம், அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் ஆலய திருப்பணிகள் மேற்கொள்வீங்க, நிறைய பேர் தூரமான பிரதேசங்களுக்கு சென்று வருவீர்கள், ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அகலும். அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே கேத்து இருக்கிறது. இந்த நாளுடைய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திரம், கேத்துவோடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 9 வீட்டில் இருக்கிறது, உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 4 வீட்டில் இருக்கிறது. வீட்டில் தேவையில்லாமல் இந்த பைப்பு எலக்ட்ரிக்கல்ல இந்த மாதிரி ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி எல்லாரையுமே விரோதமாக பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி வரும். எல்லோரும் நம்மளை எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி, நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாங்கங்கிற மாதிரி மனசில் ரொம்ப அந்த வீரியம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் கோவப்படாமல் இருந்தாவே போகிறோம். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். இந்த நாள் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், பயணம், சிறுதூர பயணம், ஆன்மீக பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்லைனில் போலிகளை கண்டு மயங்கிறாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. குடுக்கல் வாங்கலில் சின்ன சந்தேகம் இருந்தாலும் பேக் ஆஃப் பண்ணிடுங்க, அதாவது நீங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்புகள் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். ஏன்னா 2-11 கூடிய பாவகங்களில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறது. ஸோ அதனால் பொதுவாகவே பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. பாட்டி சொத்து, பாட்டி கிட்டிருந்து ஏதாவது நல்ல ஒரு சகாயம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நடக்கும். மூத்தவங்க அதுவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, அவங்க மூலியமாக அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பேசிக்கலாக மாற்று மதத்தினருக்கு அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ஏன்னா இதில் வந்து ஃபில்டரே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எல்லாமே மனசில் பழிச்சு 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 பழிச்சுன்னு தெரியும். இது கரெக்டு, இது தப்புங்கிற மாதிரி தெரியும். சில பேருக்கு இந்த தொழிலே வேண்டாம், வேறு தொழில் போகலாங்கிற மாதிரி எண்ணம் வரும். சில பேருக்கு இருக்கிற தொழிலில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். போதும் பண்ணது என்ன சம்பாதிச்சிருக்கோம், அதில் ஒரு மரியாதை இல்லை, ஒரு கௌரவம் இல்லைங்கிற உட்காந்து புலம்புற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆனால் ஒன்று, இந்த நாள் வந்து எதுவாக இருந்தாலும் ரகசியமாக வைத்து காரியத்தை சித்தி செய்வது, எடுத்து ஜெயிப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளைக்கு கருதலாம். 9 இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், அந்த இடத்துல வந்து கேத்து உட்கார்ந்துருக்கிறது. சந்திரன் கேத்துவுடைய சாரத்தையும் கேத்து சந்திரனுடைய சாரத்தையும் தொடர்பில் இருக்கிறது. பேசிக்கல அடிவேறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கொஞ்சம் வலி வேதனைகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். மனசு ஏதோ உறுந்தின்றே இருக்கும்னு சொல்லலாம். பேசிக்கலாகவே இன்றைய நாள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதையுமே அது கான்சன்ட்ரேஷன் வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமையல் செய்யக்கூடிய வேலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலைகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ரெண்டு நாள் அதை நல்லா கொண்டு வரணும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம்ல, அது ரெண்டு நாள் கொஞ்சம் பண்ணுவீங்க. அதை மட்டும் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிரவுன் நிறம்.
கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது, அஷ்டமத்தில் கேத்து உட்காந்துருக்கிறது, கேத்து சந்திரனுடைய சாரம், சந்திரன் கேத்துவுடைய சாரம், இரவு தூக்கம் காலி, இரவு தூக்கத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்கும். சில பேர் தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுவீங்க, சில பேருக்கு மன அவதிகள் நிறைய இருக்கும், சில பேருக்கு தேவையில்லாத கவலைகள், அதாவது ஃப்யூச்சர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாள் நான் என்ன பண்ண போகிறோன்னு உட்காந்து கவலைப்படுறது. ஆக்சுவலாக இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே போதும், நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று, நல்லா படுத்து உறங்குங்க, தப்பே கிடையாது. முடிஞ்சளவு கண்ட நாள் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க, மனசு மட்டும் கிடையாது உடம்பு சுத்தி அடையும். அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்கள் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் கேத்து சாரத்தை வாங்கியிருக்கிறது. பேசிக்கலாக கெமிக்கல் யார் உற்பத்தியாளர்கள் இருக்கீங்களோ, ரசாயனம் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் யார் இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், வேறு மொழியை வைத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இரவு நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, பிபிஓ இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தொழிலெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். பாடகர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மெடிசின் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இன்றைய நாள் மோஸ்ட்லி வேலைகளில் ரொம்ப நுணுக்கமாக எடுத்து செய்யக்கூடிய தகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். வேலை நிமித்தமான ஒரு பயணம் இருப்பதற்கான கூட வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஐயோ பாவான்னு விட்டு கொடுப்பீங்க, அதெல்லாம் உங்கள் நல்ல குணம், நீங்கள் பண்ணுங்கள், தப்பே இல்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்புர சுந்தரி, பாலா திருப்புர சுந்தரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் தனுசு, இரண்டாவது மேஷம், மூன்றாவது சிம்மம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணுகுன் வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.